கல்யாணத்துக்கு வயசு முக்கியம் இல்லைங்கிறது தெரியுது. நீ வயச காரணமா காட்டி அநியாயமா அந்த ஆயாவோட கனவை கலைச்சிடாத. இதே மாதிரி மொக்கையா பேசி என் கனவை நீ கலைச்சிடாத. ஏண்டா நீங்க மட்டும் சின்ன பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு ஹாயா இருப்பீங்க, நான் ஆயாவா கல்யாணம் பண்ணீங்கன்னு நாயா இருக்கணுமா? நாய. டேய் சந்தோஷ், என்னடா புரியாம பேசுற? நீ மட்டும் அந்த ஆயாவை கல்யாணம் பண்ணிட்டு பஸ்ல போனா கூட வயசானவங்க சொல்லிட்டு எல்லாம் எந்த இடம் கொடுப்பாங்கடா. உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கையில 10 ரூபாய் கொடுத்து நான் திருப்பி கூறேன். அது மட்டும் இல்ல மச்சா, பக்கம் கொஞ்சம் காத்து நல்லா அடிக்குது. காத்து அடிக்கும் போதே துணிய காய போட்டுருவோம். என்னடா அது, துணி காய போற இடத்துல ஏதோ எலி சத்த வாட வருது. அப்ப அது வருது. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். என்ன சொன்ன? நமஸ்கார். நல்லா பைபாஸ்ல எரிஞ்ச அம்பாஸ் கார் மாதிரி இருந்துட்டு நமஸ்காரா? என்ன முன்னாடி பேசி எல்லாத்தையும் ஐயா உள்ள வரலாமா? வரலாம், வாங்க. வரலாமா? அட வரலாம், வா. வரலாமா? ஓ, நான் என்ன லாரிக்கு ரிவர்ஸா பாத்து நிக்கிறேன். வரலாம் வா, வரலாமான்னு கேட்டு நிக்கிறேன். வாப்பா வாப்பா வா. நீங்க வாப்பான்னு கண்டுபிடிச்சீங்க, இவங்க பேர்ல ஒண்ணு. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்ய பத்தி சொல்றாரு. இப்ப ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா முதலில் அவர்கள் தலைமுடியை குளித்துதான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும். சார், அவன் மொட்டை தலைனா? சரி, முடி முளைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்து இருந்து இழுத்துட்டு வாடா. இழுச்சா ஏதாவது சொன்ன ஒவ்வொரு வாத்தியாருக்கு ரெடிமேடா பதில் வச்சிருப்பேன். தமிழ் வாத்தியார் வந்துட்டு சொல்றாரு, ராவணனுக்கு 10 தலை. சார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன சந்தேகம். ஏன் இப்படி இருக்கணும் மாணவர்கள்? சந்தேகம் கேட்க வேண்டும். கேள் பாப்போம். 10 தலைன்றீங்களே, அவன் எப்படி குப்பரக்க படிப்பான்? அது இதாவே அவங்களுக்கு 10 தலைன்னு பரிசில் அத்தையும் கேட்க போறாங்க. அவனுக்கு ஹலோ, ஐயோ, என்ன சொல்றீங்க? அம்மா பாத்ரூம்ல வழுக்கி கீழே விழுந்துட்டாங்களா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா? வயசான காலத்துல பிள்ளை வந்தா அப்படிதான். டேய், உங்க மாடி ஐயோ வயசான காலத்துல.